புதுயுகத்தின் பந்தயம் தி ரியல் கேம். சொடக்கு மேல சொடக்கு போட்டா என்ன ஆகும் தெரியுமா? அதுதான் சவால். இன்ஃபேக்ட் அது பந்தயத்துக்கான குறியீடு. கட்டவரல் மேல் நோக்கி நிக்கும். லெஃப்ட் கேக்குறவங்க கூட இப்படிதான் கேப்பாங்கன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில நிறைய சாதிச்சவங்க கூட இப்படிதான் காட்டுவாங்க. உங்கெல்லாம் நிறைய பேருக்கு ஜே.கே. ரவுலிங் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதாங்க ஹாரி பாட்டர் கிரியேட் பண்ணவங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை வச்சுட்டு வீட்டு வாடகை கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டவங்க. அவங்க கஷ்டப்பட்டு அந்த தருணத்துல இருக்கும்போது அப்பதான் ஹாரி பாட்டர் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினாங்க. பட் அவங்களோட சின்ன பேட் லக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பதிவை யாரும் பதிவிட முன் வரல. சோ அவங்க கொஞ்சம் ஒரியா இருந்தபோது ஒரே ஒருத்தர் அவங்களுக்கு கை கொடுக்க வந்தாரு, அவங்களுடைய பதிவை பதிப்பிடவும் செஞ்சாரு. அந்த ஒரு தருணம் தான் ஜே.கே. ரவுலிங்குடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இன்னைக்கு லண்டன் மகாராணியோட அதிகமா பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா மர்மமா புண்ண கேக்குறாங்க. அதிர்ஷ்டம்னு சொல்றதை விட மதியுகத்தை நம்பி தைரியமா களம் இறங்கினா நீங்க ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ வாங்க விளையாடலாம் பந்தயம் தி ரியல் கேம். விகாஸ், நம்ம பந்தயத்தோட பந்தயக்காரர்களை கூப்பிடலாமா? கூப்பிடலாமே, வாங்க. நம்ம பந்தயத்தோட முதல் செக்மெண்ட் மச்சி ஓபன் தி பாக்ஸ். உங்களுக்கு ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். எட்டு கேள்விகள் உங்ககிட்ட கேட்கப்படும். அதுல அந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் கேள்விக்கு யாருக்கு பதில் கரெக்டா தெரியுதோ அவங்க டக்குன்னு பசரை பிரஸ் பண்ணும். அந்த பசரை பிரஸ் பண்ணி நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்க டீம்ல இருந்து யாருக்கு ஷார்ப் சிவகுமாரோ அவங்களை வந்து நீங்க கரெக்டா கூப்பிட்டு அவங்க இங்க இருக்கு பாத்தீங்களா பெட்டிகள், இதுல ஏதோ ஒரு பெட்டியை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். அந்த பெட்டியில எந்த அமௌண்ட் வேணா இருக்கலாம். அந்த அமௌண்ட் தான் நீங்க ஃபர்தரா அந்த கேம் ஆடுறதுக்கு யூஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் நீங்க ஃபர்ஸ்டே பசர் அழுத்திட்டு ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்கன்னா சொந்த கையில சூன்யம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சின்ன டாஸ்க் இங்க வச்சிருக்கோம். இதுல நீங்களே உங்க கையில எடுத்து உங்களுக்கு என்ன சூன்யம் வேணுமோ அந்த சூன்யத்தை வச்சு நீங்களே அந்த டாஸ்க் பண்ணணும். இதுக்கு தான் என்ன அமைச்சிருக்காங்க இப்ப தெரியுதா? ரெடி மச்சி, ஓபன் தி பாக்ஸோட முதல் கேள்வி விகாஸ், ஷூட் அவுட். பூமியின் இரட்டை கிரகம் என்று கூறப்படுவது எது? 30 செகண்ட்ஸ். யார் ஃபர்ஸ்ட் பசர் பிரஸ் பண்றாங்களோ உங்க ஆன்சர் அசிங்கப்பட்டாலும் பரவால ட்ரை பண்றேன். பேசினே நீங்க 10 செகண்ட் பாஸ் ஆயிச்சு. ஐஸ்வர்யா, ஓ மை காட், எஸ் ஜூபிட்டர். ஹே, ஆக்சுவலி கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க. சீரியஸ்லி கரெக்ட், சீரியஸ்லி கரெக்ட் அப்படினு சொல்றது எனக்கு ஆசைடா. சொந்த கையில சூனியம் வச்சிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஐஸ்வர்யா. வாங்க வாங்க வாங்க, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. முதல்ல வந்து இட்ஸ் a wrong answer. கடவுளே இல்லையா காப்பாத்து. ப்ளீஸ் நீங்களே படிங்க. படிங்க. விசில் மூலம் பாட்டு பாட வேண்டும். வா, ஆரம்பமே ஆசைதெல்லாம் இருக்கு. எஸ் வரதை ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு பிரீத்திங் ட்ரம்பிள் எடுக்கிறீங்க, இனிமேல்தான் பாட ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். டொட்டடோ டொட்டோ டொட்டடோ டொட்டோ டொட்டோ டொட்டடோ. எனக்கு எந்த பாட்டு? இப்படி ஒரு பாட்டு நான் வரலாற்றுக்கு என்ன பாட்டு இது? கேர்ள்ஸ் விசில் அடிக்கிறது பெரிய விஷயம். ஆ, ஆக்சுவலி எனக்கு தெரியாது. என்ன பாட்டு இது? ஃபர்ஸ்ட் அழகிய அசுரா. ஓ, வெரி நைஸ். பாட சொல்லிருந்தா நல்லா பாடி இருக்கலாம். இப்படி விசில் அடிக்க சொன்னா. எனிவேஸ், தட் வாஸ் a very good try அசுரா. Good. Ready? Machi, open the box. Renda of the question. Peptic ulcer என்பது என்ன? தமிழ்ல இதுக்கு ஒரு specific ஆன நேம் இருக்கு. தமிழ்ல என்ன பேர்? You have 30 seconds to count. No. ஏதாவது guesses? Any guesses? Correct-ஆ சொன்னா accept பண்ணிக்கலாம். பசர் அம்மா என்ன சொன்னீங்க? இது பண்ண அப்புறம் டாஸ்க் பண்ண சொல்லுவீங்க. ஐயோ, நானே எல்லா டாஸ்க்கும் பண்ற மாதிரி ஆயிடுவேன். இன்னும் 10 seconds தாமா இருக்கு. 9 8 7 6 5 4 3 2 1 0.
சோ முதல் கேள்விக்கு தப்பான பதில் சொல்லி பயங்கரமான டாஸ்க் பண்ணிட்டாங்க. செகண்ட் கேள்வி ஸ்கிப் ஆகி போச்சு. மூணாவது கேள்வியாவது தப்பாகாம போகணும்னு சொல்லிட்டு கடவுள வேண்டிட்டு பூஜிதா அந்த குவெஸ்டின கேளுமா? எஸ், மூணாவது கேள்வி. பிரான்ஸ் நாட்டின் பெருமை மிகு செவாலிய விருதுக்காக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழர் யார்? ஜோதிர்மயா பஸ்ஸ பிரஸ் பண்ணிருக்கீங்க, கன்ஃபார்மா தெரியுமா? டைமருக்கு முன்னாடியே பஸ்ஸ பிரஸ் பண்ணிட்டீங்க. எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் ஷார்ப் சரவணன்ற பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எங்கள் மேனேஜரை தான் கேட்கணும். ஓ, அங்கேருந்து வந்தது. அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக, அது அவங்க தான் சொல்லணும். பக்கத்தில் தான் இருக்காங்க மேனேஜர். கரெக்டு தான். அப்போ எவ்வளோ ஷார்ப்பான அமௌண்ட் ஏதாவது பண்ணுவானே அப்படின்னா? ஓகே ஓகே ஓகே, அந்த லக்கி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஷார்ப் சரவணன் கையில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். 1000 rupees. Not bad, a good amount. உங்க பாக்ஸ்குள்ள இருக்கிற காயின்ஸை உங்களோட பிகி பேங்க் அப்படின்னு சொல்ற அந்த லக்கி பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. நீங்க விளையாட போற இனிமே வரப்போற காயின்ஸ் எல்லாமே அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஜோதிர்மயா டீம்ல ஃபர்ஸ்ட் 1000 rupees வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன், இட் இஸ் அ வெரி குட் அமௌண்ட். அடுத்த க்வெஸ்சன் விகாஸ். திரும்பியே உங்க விசில் அடிக்க கூடாது, கண்டிப்பா ஒரு கண்டஸ்டன்ட கூப்பிடணும் ஆண்டவா அப்படின்னு ஆடியன்ஸ் உடைய ஏக்கம் எனக்கு புரியுது. கரெக்டா சொல்றாங்களா பாப்போம். சோ உங்களுக்கான ஜெனரல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சவடி என்பது டெல்லியில் யார் தங்குகிற இல்லம்? கரெக்ட் நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர். தமிழ்ல பிரதமர். சோ உங்க டீம்ல இருந்து நீங்க யாரை கூப்பிட போறீங்க ஐஸ்வர்யா? என் டீம்ல இருந்து நான் குட்டி லட்சுமியை கூப்பிடுறேன். குட்டி லட்சுமி, அடமொழி நட்டகாசமான நபர் யாரு அப்படின்னு பாத்துடலாமா? லெட்ஸ் வெல்கம் குட்டி லட்சுமி, வாங்க. லட்சுமின்ற பேரு ஏத்த மாதிரி கரெக்டா பாக்ஸ் கிட்ட போயிட்டாங்க. லக்கி பாக்ஸ் இன் ஐஸ்வர்யா ஸ்டீம். ஓபன் பண்ணி எந்த அமௌண்ட் வந்திருக்குன்னு காட்டுங்க. வாவ், 2500. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் லக்கி லட்சுமி. குட்டி லட்சுமில இருந்து என்ன பேரை லக்கி லட்சுமின்னு மாத்திடுவாங்க நினைக்கிறேன். உங்களோட அந்த பியூட்டிஃபுல் காயின்ஸ் எடுத்து பவுல்ல போடுறீங்க. டு ஸ்டோர் இட் ஃபார் ஃபர்தர் கேம்ஸ். போடுடா குட்டி லட்சுமி. உங்கள பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. என் பேர் முத்துலட்சுமி. ஆக்சுவலி சாரிங்க, முத்துலட்சுமி சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு எம்என்சில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஐஸ்வர்யா வந்துட்டு என்னோட பிரதரோட ஃப்ரெண்ட். ஆஹா, சோ அப்படிதான் எனக்கு தெரியும். பட் நீங்க அதிர்ஷ்டலட்சுமின்றது இன்னிலே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. 2500ன்றது ஒரு, இந்த 2500 எங்க கிட்ட இருந்துச்சுனா அப்படிதான். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இல்ல யார் அமௌண்ட் அதிகமா வின் பண்றாங்களா இல்ல அப்படியே டிராப் அவுட் ஆகுதா அப்படின்னு. எந்த அரக்கன் இறந்ததை தொடர்ந்து நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது? ஐஸ்வர்யா. மகிஷாசுரர். அப்படியா? இப்படிதான் நினைக்கிறேன். நானே ஒரு டவுட்ல தான் பார்த்தேன். இட்ஸ் எ ரைட் ஆன்சர். நவராத்திரி செலிப்ரேட்டட் மகிஷாசுரன் அரக்கன் இறந்ததுனால. சோ உங்க டீம் சார்பா நீங்க யார கூப்பிட போறீங்க? நெக்ஸ்ட் இவ வந்துட்டா இவளோட பிரதரே கூப்பிடலாம்னு இருக்கேன். சங்கர். லெட்ஸ் வெல்கம் சங்கர். Lucky brother and sister. Yes. Congratulations, Aishwarya and team. அடுத்த question. பிரீத்திகா யாஷினி என்பவர் சமீபத்தில் உதவி காவல் ஆய்வாளராக பணி நியமனம் ஆணைய பெற்றார். இதில் என்ன சிறப்பு? ஜோதிர்மயா. எஸ் சொல்லுங்க. இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அவங்க ஒரு திருநங்கை. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஜோதிர்மயா, செகண்ட் லக்கி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டீம்ல இருந்து யாரை கூப்பிட போறீங்க? என் டீம்ல இருந்து சண்முகம் கூப்பிடலாம். ஓகே சண்முகம், வாங்க. சூப்பர் பாக்ஸ் ஒன்னு எடுத்துருங்க. நல்ல ஒரு பெரிய பாக்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓபன் பண்ணி பாருங்க. லெட்ஸ் ஹோப். சோ 2
ரெண்டு பேருமே வந்து நல்லா ஆன்சர் பண்ணி ஓரளவுக்கு கூட்டத்தை சேர்த்துட்டீங்க. இப்போ அதிகமா யார் கூட்டத்தை சேர்க்க போறாங்கன்றதுக்கான கேள்வி கேட்கலாமா? சோ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன், 27 குழந்தைகளுக்கு தகப்பனாக புராணத்தில் அறியப்படுபவர் யார்? உங்களுடைய டைம் 30 seconds, அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோதிர்மயா சொல்லுங்க. சொல்லுங்க. குசேலர். Oh my god, it's a right answer actually. That's great, that's great, that's great. So again, உங்க டீம்ல இருந்து யாரை கூப்பிட போறீங்க? டான்சர் ராஜ். டான்சர் ராஜ், let's welcome டான்சர் ராஜ். Abracadabra, open the box. 500 is not bad. It's not bad. அப்புறம் டான்சர் ராஜ். அந்த அமௌண்ட் அப்படி அப்படி மூடி வச்சுட்டு முதல்ல உங்களுக்கு டான்சர் ராஜ்ன்னு எப்படி பேர் வந்தது? இவர் எப்படி டான்சர் ராஜ்ன்னு சொல்றாங்க? என்ன மேட்டர் சொல்லுங்க. Actually, I'm a classical dancer. Super. And I've been doing some stage shows from college days and all. And இப்போவும் பண்ணிட்டு இருக்கேன். Like, இப்போ கம்பெனி ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பண்றேன். அந்த ஆட்டத்தை விட இந்த ஆட்டம் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா ஆடுவீங்க நம்புறோம். சோ உங்களுடைய அந்த காயின் எடுத்து அந்த ரெஸ்பெக்ட் பவுல்ல போடுங்க. டோட்டலி ஜோதிர்மயா 3500 பாயிண்ட்ஸ், 3500 ரூபீஸ் கையில வச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். உங்க டீம்ல 4 பேர் இருக்கீங்க, உங்க டீம்ல 3 பேர் இருக்கீங்க. கடைசி க்வெஸ்சன், இப்போ நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்க ஃபுல் டீம் உள்ள வந்துடும். நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்க டீம்ல ஒருத்தர் ஆட் ஆன் ஆவாங்க. முக்கியமான விஷயம், உங்ககிட்ட அமௌண்ட் அதிகமா இருக்கு, ஆள் கம்மியா இருக்கு. அவங்க கிட்ட ஆள் அதிகமா இருக்கு, அமௌண்ட் கம்மியா இருக்கு. சோ இது எப்ப வேணா மாறலாம், அதுதான் பந்தயம் ஷோவுடைய ட்விஸ்டே. சோ லாஸ்ட் க்வெஸ்சன் இஸ், அமெரிக்க விண்வெளி வீரரை ஆஸ்ட்ரோநாட் என்றும் ரஷ்ய விண்வெளி வீரரை காஸ்மோநாட் என்றும் குறிப்பிடுவார்கள். டைகோநாட் என்பவர் யார்? இன்னும் 17 seconds, 16, 15, 14. Time out. ரெண்டு டீமுமே ஆன்சர் பண்ணல. Fine. So Aishwarya and team 6500 கையில வச்சிருக்கீங்க. மூணு பேர் இருக்கீங்க Aishwarya and teamல. ஜோதிர்மயா ஒரு பக்கம், 4 பேர் இருக்காங்க, 3500 கையில வச்சிருக்காங்க. மச்சி ஓபன் த பாக்ஸ் முடிவுல பந்தய காளைகளோட கணக்கு அப்படின்னு பாக்குறப்போ, விகாஸ் இந்த பக்கம் வந்து 4 பந்தய காளைகள் உள்ள வந்தாச்சு, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க, மீதி இருக்கிற ஒருத்தர் அண்ட் மீதி இருக்கிற 2 பேர். இவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடலாமா? கூப்பிடலாம். வெல்கம் பேக் மீதி இருக்கிற பந்தய காளைகளே. உங்களுக்கான சிம்மாசன சோஃபால உட்காந்துக்கோங்க. நம்ம பந்தய காளைகள் எல்லாரும் ஆஜராயாச்சு. ஃபர்ஸ்ட் ஜோதிர்மயா, உங்களோட டீமோட நியூ என்ட்ரி பத்தி சொல்லுங்க. இவர் பேரு ராஜாமணி. நாங்க ரோலர் ராஜாமணி கூப்பிடுவோம். பாத்தலாம். ஒரு டைஸ்ல கேள்வி பதில் இருக்கும், இன்னொரு டைஸ்ல விளையாட்டு, அரசியல், சினிமா, அறிவியல், இந்த மாதிரி வித்தியாசமான டாபிக்ஸும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல எய்தர் நீங்க ஏதாவது ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கேள்வின்னு அப்படி ஒரு டைஸ்ல இருந்ததுன்னா, வெற்றி பெற்ற டீம் வந்து ஆப்போசிட் டீமை கேள்வி கேட்கறதுக்கு தயாராகணும். அதுல வந்து இப்ப சினிமா அப்படின்ற டாபிக் வரும்போது அதுக்கான 3 கேள்விகள் உங்ககிட்ட கொடுக்கப்படும். அந்த 3 கேள்வியில இந்த ஒரு கேள்விக்கு கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த க்வெஸ்சனை தேர்ந்தெடுத்து மினிமம் அமௌண்ட் 500, அதை விட மேக்சிமமா நீங்க உங்களால எவ்வளவு முடியுது அவங்களுக்கு கண்டிப்பா சொல்ல முடியாதுன்ற பட்சத்துல நீங்க ஒரு அமௌண்ட் பெட் கட்டலாம். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ஆன்சர் பண்ணலன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும். அதே சமயத்துல உங்களுக்கும் அதிர்ஷ் லட்சுமி கதவை திறந்திருக்கா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அதுக்கு பதில் தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க ஒரு அமௌண்ட் பெட் கட்டலாம். அந்த அமௌண்ட் உங்களுக்கு வருதா இல்லையான்றது அவங்க வாயிலேந்து வரதுல தான் இருக்கு. சப்போஸ் அவங்க தப்பா சொன்னாங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு. சோ இத மாதிரி 6 கேள்விகள் மொத்தம், அந்த மாதிரி மாத்தி 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 லங்கர் கட்ட உருட்டி கடைசியில யாரு கல்லா கட்டுறாங்கன்றதா முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நீங்க பதில் சொல்றதை விட யாரு கரெக்டா டாக்டிக்கலா பெட் பண்றாங்க அப்படிங்கறதா முக்கியம். Please note the point. Shall we get ready for Langar Kattai?
So let's play Langarkattai Velayada winning team. Aishwarya 6500 rupees edutthu leading la irukkaanga. Anju pandeya kaaligalum irukkaanga help pannirukke. Ippodiki moonu per active, rendu per passive. Aishwarya ready a irkeengla? Vaanga unga Langarkattai ku vaanga. Nallabadiya vendittu urutuma. நம்ம ஐஸ்வர்யாக்கு வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்வி அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. சோ உஷாராயிக்கோங்க. அதை விட இவங்களும் உஷாராயிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு அரசியல் அறிவியல் அப்படின்ற டாபிக் வந்திருக்கு. சோ இது ரெண்டுத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க எதுல ஸ்ட்ராங்கோ அந்த ஸ்ட்ராங்கான ஒரு இதை தேர்ந்தெடுத்து எங்க கிட்ட சொல்லணும். அதுக்கான டாபிக்கான மூணு க்வெஸ்சன் நாங்க தருவோம். என்ன டாபிக்? I'll go for அறிவியல். ஓகே, அறிவியல் சயின்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. அறிவியல் அண்ட் கேள்வி. ஓகே, உங்களுக்கான கேள்விக்கான அட்டவணை இதோ. நீங்க தயாரா இருக்கீங்களா? சயின்ஸ்ல யார் ஸ்ட்ராங்? சார்பு குமார். நாங்க சார்பு சரவணன். நாங்க தான் அக்கவுண்ட் ஸ்டூடண்ட். எல்லாமே அக்கவுண்ட். சோ ஐஸ்வர்யா, உங்ககிட்ட மூணு கேள்விகள் இருக்கு. அதுல ஒரு கேள்வியை நீங்க சாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக காயம் ஏற்பட்டால் ரத்தம் நிற்காமல் வெளிவந்து கொண்டே இருக்கும்? அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெட் பண்றீங்க? 500. ஓகே, உங்களுக்கு 20 செகண்ட் தான் டைம். யோசி சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க, பக்காவா சொல்லுங்க. பக்காவா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 500 ரூபாய் கைக்கு வந்துடும். வைட்டமின் கே, அந்த 500 ரூபாய் உங்களுக்கு கே அப்படின்றத பெருமையா சொல்றேன். எனக்கே பயமா இருக்கு. வேற ஆப்ஷனே இல்ல, சினிமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ரெடியா? சினிமா இஸ் a very lucky option. No? ஓகே, சோ உங்களுக்கான கார்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்களா, பக்கத்து வீட்டு மாடி எட்டி பாக்குற மாதிரி எப்படி பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்கன்னு. கண்டிப்பா 500 ரூபாய் எனக்கு தான் அவ்வளவு சின்சியரா தேடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஜோதிர்மயா செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெட் பண்ண போறீங்க? எங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, சோ நான் மினிமமே வைக்கிறேன். இட்ஸ் 500. தமிழில் முதலில் வெளிவந்த முதல் முழுநீள வண்ணப்படம் எது? 20 செகண்ட்ஸ் தான் டைம். அண்ணனும் தங்கச்சியும் அசால்ட் ஆன்சர் பண்ணாம அறிவோட ஆன்சர் பண்ணீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு. சொல்லுங்க. அலிபாபாவும் 40 திருடர்கள். என்ன பொறுத்த வரைக்கும் காதலிக்க நேரம் இல்லை என்பதுதான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நேரம் இல்ல நினைக்கிறேன், தெரியல. பட் எனிவேஸ் இட்ஸ் எ கரெக்ட் ஆன்சர். பாத்தீங்களா வியூவர்ஸ், இதுதான் பந்தயத்தோட மெயின் ஒரு கோர் விஷயமே. என்னன்னா 500 ரூபாய் இவங்க கிட்டே போனவனே பூமராங் மாதிரி 500 ரூபாய் திரும்பி இவங்க கிட்டே வந்துச்சு இல்லையா? சோ யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது, அதுதான் இந்த ஷோடைய சுவாரஸ்யமே. சோ ஐஸ்வர்யா வாங்க, உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். பிளீஸ் உருட்டி இந்த லங்கர் கட்ட. செகண்ட் டைம் நல்லா ஈஸியா வரணும்னு வேண்டிக்கோங்க. கஷ்டமா வரணும் எனக்கு ஆன்சர் தெரியும். அப்பா வேற லெவல் ஸ்போர்ட்டிவா இருக்காங்க போல. எஸ். சோ பூஜிதா, ஓ காட், இந்த தடவை ஐஸ்வர்யாக்கு கிடைத்திருப்பது அரசியல் மற்றும் விளையாட்டு, ஆனா கேள்வி இல்ல பதில். சோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்களே ஆண்டவ, அதே மாதிரி பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆப்ஷன்ஸ் அரசியல் அண்ட் விளையாட்டு, எதை சூஸ் பண்றீங்க? I'll go for politics, அரசியல். அரசியல் சம்பந்தப்பட்டமான க்வெஸ்சன் வந்து நாங்க அவங்க கிட்ட குடுக்குறோம். நீங்க சமத்தா அவங்க எடுத்துக்க போங்க. ஓகேங்களா? பதில் என்ற இடத்துல இவங்க கேள்வி கேட்க போறாங்க, பதில் இவங்க சொல்ல போறாங்க. சோ கார்ட் உங்க கையில. ஜோதிர்மயா, அதுக்கு முன்னாடி லக் உங்க பக்கம் ஃபேவரா இருக்கு. சோ வாட்ஸ் யுவர் பெட் அமௌண்ட்? ஷார்ப் ஓகேன்றாரு, டான்சர் வேணான்றாரு. மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கற கேள்விக்கு ரெடி ஆயிட்டீங்களா? 1000 ரூபீஸ். சூப்பர். 1000. தட்ஸ் கான்ஃபிடன்ஸ். 1000 ரூபாய் உங்க பெட் கட்டும்போது இவங்களுக்கு எல்லாம் தொண்டையில எச்ச இறங்க மாட்டேங்குது. சோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான க்வெஸ்சன் கேட்க போறாங்க நினைக்கிறேன். என்ன க்வெஸ்சன் பாப்போமா?
இதுவரை மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சி என்பது யார் பிரதமராக இருக்கும்போது அதிக முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? ரொம்ப பதற வேணா, ஆன்சர் தெரியலனா நீங்க பெட் கட்டி அவங்களே ஆன்சர் சொல்ல சொல்லலாம். தீவிர டிஸ்கஷன்ல இருக்காங்க. சொல்லுங்க ஐஸ்வர்யா, வாட்ஸ் யுவர் ஆன்சர்? மன்மோகன் சிங். ஐஸ்வர்யா சும்மா ஒரு கெஸ்ட். மன்மோகன் சிங்னு கெஸ்ட்ல கூட இப்படி நீங்க மாட்டிக்கிட்டீங்களே. கவுண்டா பெட்டு நாங்க ஒரு பயங்கரமான வெப்பனை கொடுத்தோம். சாரி ஐஸ்வர்யா, இட்ஸ் எ ராங் ஆன்சர். சோ நீங்க என்ன பண்ணணும், சோ அண்ணனும் தங்கச்சியும் சேர்த்து வச்ச அமௌண்ட் அசால்ட்டா விட்டதுனால அந்த 1000 ரூபாய் என் கைக்கு வந்துச்சு. இந்த கையில இருந்து அந்த கைக்கு போக போகுது. 3500 எடுத்து ஜோதிர்மயா டீம் பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப பிளஸ் 4500 எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் ரெண்டு பேருக்குமே டைம் இருக்கு. சோ கவுண்டர் பெட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளே சேஃப், ப்ளே வைஸ். சோ அடுத்து ஜோதிர்மயா, பாத்தீங்கன்னா கவுண்டர் பெட் கட்டாதனால என்னென்ன விளைவுகளை சந்திச்சாங்கன்னு தெரியும். சோ மைண்ட யூஸ் பண்ணி நம்மளால முடியலனா என்ன பண்ணனும்? அவ்வளவுதான், அதே எந்தோட வாங்க, கட்டையை உருட்டுங்க. உங்க பக்கம் நல்லா இருக்கு, சோ ட்ரை பண்ணுங்க. பா பயங்கரமா சட்னியா இருப்பீங்க போல இருக்கு வீட்டுல. மறுபடியும் அடிச்சது லக்கு நம்ம ஜோதிர்மயாக்கு. ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் அறிவியல். சினிமா உங்களை விட்டு போகாது போலயே. எதை கேட்க போறீங்க? சினிமா. 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 குட் ஆப்ஷன். சோ ஜோதிர்மயா உங்களுக்கான சோ அதுல இருந்து வாய்ஸ் ஓவர் கேட்டனை சூஸ் பண்ணி நீங்களும் மாட்டாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எந்த க்வெஸ்சன் ஷூட் பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடி பெட்டிங் என்கிற ஒரு விஷயம் இருக்குதுலவா? அவங்க ஸ்ட்ரைட்டா கையில எடுத்து காமிக்கறாங்க. சோ எவ்ளோ பெட் கட்ட போறீங்க? 500. பட் கவுண்டர் பெட் கட்டினாங்கனா 1000 ரூபீஸ் போக வேண்டியது இருக்கும், டபுள் தி அமௌண்ட். சோ சூஸ் வைஸ். நல்ல ஒரு க்வெஸ்சனா சூஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பே லயோலா கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் யார்? So what's your answer, Aishwarya? Reverse betting cut. Reverse betting? Yeah. You are much confident about that. Evlo bet panna poringa? Ipa avanga answer solitaanga na, you have to give them. Keep that in mind. I'll go with 700. Yeah. 700? Yeah. 700. Okay, that was a nice choice. So, sollunga. We are ready. Yes, so you are ready. Can answer. So what's your answer? Rajesh. Avlo confident ah ya Rajesh nu solringa? Indha peru nalla irukku. So Rajesh is the wrong answer. Yeah. So you have to give them 700. Oh God. அடுத்து யார் இந்த மாதிரி டாக்டிக்கலா யோசிக்கிறாங்க அப்படிங்கறத பாத்தலாமா விகாஸ்? நீங்க ஐஸ்வர்யா பட்டுன்னு வந்து லங்கர் கட்டி உருட்டி, ஆண்டவா இந்த வாட்டியாவது நான் கவுண்டர் பெட்டு போட்டு அதிகமா காசு வாங்கணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு வந்து விருட்டுங்கம்மா வாங்கம்மா. உள்ள இருக்கிறப்பவே பாத்துட்டாங்க என்ன வந்திருக்கு விகாஸ். சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கேள்வின்னு வந்து எதிர்பார்த்து வந்து பதில்னு வந்ததுனால, சோ விளையாட்டு அண்ட் வரலாறு இதுல எதுல கேட்க போறீங்க? வரலாறு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சோ வரலாறுன்ற டாபிக்ல என்ன கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன், ஏன்னா என் ஹிஸ்டரி மிஸ் சொல்லி கொடுத்தது அப்படி. அதனால கேள்வி கேட்க போறது நீங்க எப்படி? ஓகேவா, கேட்கலாமா? சோ ஜோதிர்மயா அண்ட் டீம், வரலாறுல இருந்து ஆல்ரெடி டாபிக் ஹேட் டிசைடட். உங்களுக்கான கார்டு அதுல மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. டிசைட் அ நைஸ் ட்ரிக்கி க்வெஸ்சன். கேள்வி டிசைட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி பெட்டிங் அமௌண்ட் எவ்வளோன்னு டிசைட் பண்ணும். ஸோ நாங்கள் லாஸ்ட் ரவுண்ட்ல லூஸ் பண்ணதுனால பிளேயிங் சேஃப், ஜஸ்ட் 500. ஓகே ஜோதிர்மயா, 500க்கான கேள்வி, ஷூட் யுவர் க்வெஸ்சன். ஐஸ்வர்யா அண்ட் டீம் ரெடியா இருங்க. அசோகர் கலிங்கத்து போரை வென்றார் என்பது நமக்கு தெரியும். கலிங்கம் என்பது இப்போது இந்தியாவின் எந்த பகுதி? We'll go with reverse betting. Go with reverse betting. Yeah. Counter betting. It's okay, 700. 700. Again, 700 lucky number நினைக்கிறேன், அதனால திரும்ப அதே counter bet. 700க்கு counter bet பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யா and team 2 ஜோதிர்மயா. சொல்லுங்க.
ஒடிசா. ஒடிசா, ஓகே. சொல்லுங்க பூஜிதா, இவங்களுக்கு ஒடிசான்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் அவசரப்பட்டீங்களோ. இட்ஸ் ஓகே. நோ, யூ ஹேவ் ஒன். ஒடிசா இஸ் தி ரைட் ஆன்சர். நல்ல ஒரு கவுண்டர் பேட் டெக்னிக் இப்பதான் கொஞ்சம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. The last but not the least, கடைசி லங்கர் கட்டை உருட்ட யார் வர போறா? ஜோதிர்மாயா, come on. சோ கரெக்டா உருட்டுங்க. ஓப்ஸ், உங்களுக்கு இருக்கிறது பதில் and அரசியல் அறிவியல். எதை சூஸ் பண்ண போறீங்க? நீங்க தான் டிசைட் பண்ணும். அரசியல் ஆர் அறிவியல்? அரசியல். பாலிடிக்ஸ். வெரி குட். Thank you. ரெடியா இருங்க, உங்களுக்கான கார்டு. 10th கிளாஸ்ல இருந்து 12 மார்க் क्वेश्चन எல்லாமே அரசியல சம்பந்தப்பட்டது தான். சோ கரெக்ட்டா சொல்வீங்கன்ற நம்பிக்கையில உங்க கையில கார்டு கொடுக்கிறேன். ஆன்சரை கார்டு கிட்ட விட்டுருங்க. ஆர் யூ ரெடி ஐஸ்வர்யா? Ready. What's your betting amount? 800. Yeah. கடைசியா 700 ல இருந்து போய் 100 ரூபாய் கான்ஃபிடன்ட் அதிகமாயிருக்குது. So what's your question? Shoot it out. பாண்டிச்சேரி ஆளுநரான கிரண் பேடி ஒரு விளையாட்டில் தேசிய அளவில் தடம் பதித்தவர். அந்த விளையாட்டு எது? ஜோதிர்மயா, கவுண்டர் பேட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So what have you decided, answer or betting? I want to go for answer. 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 That was a nice move but crucial move. Okay, ungalkana badal. Athletics. Na unga kitta counter bet en or option irukku nu solirundene. I'm very sorry Jyothirmaya, that's a wrong answer. It is tennis. Tennis. Okay. So unga kitta irukra 800 unfortunately is being transferred. லங்கர் கட்டையோட முடிவில் ஜோதிர்மயா அண்ட் டீம் 3700 ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காங்க, அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் டீம் 6300 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இவங்க 200 லாஸ் அண்ட் நீங்க 200 கெயின். ஓகே, கவுண்டர் பெட்டோட டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதிலிருந்து ஏற்றோ இறக்கோ எல்லாம் எப்படி அப்படின்னு கவனிச்சிருப்பீங்க. தேர்ட் ரவுண்ட்ல இதே மாதிரி யோசிச்சு விளையாடுங்க. அண்ட் பெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பந்தயம். பந்தயமோட மூணாவது ரவுண்ட் மங்காதா. ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். எதர் உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கப்படும், இல்லைன்னா ஒரு வீடியோ பார்ப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான பதில் எந்த டீமுக்கு தெரியுதோ உடனே பசர் பிரஸ் பண்ணுங்க. பசர் பிரஸ் பண்ண டீம் 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் சொல்லணும். அந்த ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா ஒன்ஸ் அகேன் யூ ஆர் வெரி லக்கி. உங்களோட பாசிவ் மெம்பர் ஒருத்தர் உள்ள வருவாரு, அதுவும் சும்மா இல்ல, லக்கி பாக்ஸ் எடுத்துட்டு வருவாரு அமௌண்டோட. ஒருவேளை அன்பார்ச்சுனேட்லி ஆன்சர் தெரியல அப்படின்னா எதர் நீங்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லைன்னா ஆளை ரிட்டர்ன் அனுப்ப வேண்டியது இருக்கும். இதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சோ லெட்ஸ் நோ ஃபர்தர் டிலே. உங்களுக்கான ஏவி ப்ளீஸ். மங்காத்தா ரவுண்டோட முதல் விஷுவல் பார்த்தாச்சு. உங்களுக்கான கேள்வி, விஷுவலை நீங்க கிளீனா பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கையில உங்களுக்கான க்வெஸ்சன் நான் கேட்கிறேன். கொஞ்சம் சிலங்கை திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல். ஓகே, கதாநாயகன் ஜெமினி கணேசன் பாத்திரத்தின் பெயர் அமரேந்திரன். ஓகே, கதாநாயகி சாவித்ரியின் பாத்திரத்தின் பெயர் என்ன? தேர்ட்டி செகண்ட், time is running out. Time is out. இந்த பாட்டை முதலே கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டான பதில் சொல்லியிருப்பீங்க. இப்ப பாட்டை சரியா கேட்காதனால உங்களிலே ஒரு பார்ட்டியும் இறக்க முடியாம யாரும் வர முடியாம இருக்கு. சாந்தா, இவர்கள் வாழ்க்கையில் விளையாடி விட்டாயே சாந்தா. அடுத்த குவெஸ்டினாவது இவங்க வந்து பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கான ஏவி பிளீஸ். இந்த ஏவி சம்பந்தமா தான் உங்களுக்கு கேள்வி வரப்போது. கீப் தட் இன் மைண்ட். உங்களுக்கான கேள்வி, யாருடைய சிலை வடிக்கப்படுகிறது? Whose statue is that? டைம் போயிட்டே இருக்கு, பஸ் அழுத்தணும், அதை மறந்துடாதீங்க.
ஐஸ்வர்யா அண்ட் டீம் பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் சொல்லுங்க. வல்லபாய் பட்டேல். கரெக்டான ஆன்சர் தான் வல்லபாய் பட்டேல். ஐஸ்வர்யா அண்ட் டீம் கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சோ யார் கூப்பிட போறீங்க? எழில் அரசி வாங்க. ரொம்ப நேரமா ஃபைனலா கூப்பிட்டீங்கப்பா. எழிலரசி, ஓபன் தி பாக்ஸ். வாவ், ஜாக்பாட் ஃபார் ஐஸ்வர்யா அண்ட் டீம், 3500. இப்ப கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் பாயிண்ட்ஸ் கம்மி கம்மியா வச்சிருக்கீங்க. சோ லெட்ஸ் நாட் ஃபார் தி டிலே, another AV please. சோ உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆந்த கால சினிமா போஸ்டர். ஓகே, இந்த படத்தின் சிறப்பு என்ன? ஆன்சர் தெரிஞ்சவங்க பஸ்ஸா பிரஸ் பண்ணுங்க. சோ யாரு பண்ண போறீங்க? பஸ்ஸா பிரஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. I don't know, ஒரு சான்ஸ் தான். அது வந்து சிங்கிங், டாக்கிங் அண்ட் டான்சிங் இருந்தது. முன்னாடிலாம் வந்து லைக் ஜஸ்ட் பாட்டு பாடி, வசனம் இருக்காது, ஜஸ்ட் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து சிங்கிங், டாக்கிங், டான்சிங் இருக்கிறதுனால ஐ திங்க் எல்லாமே இந்த மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம். If you are precise, then we can come to a conclusion. ஒரு ப்ரிசைஸ் ஆன ஒரு ஒன் லைன். வசனத்தோட வந்த படம். Perfect, ஜோதிர்மயா. இந்தியாவின் முதல் பேசும் படம். Thank you. கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. And your correct precise sentence, superb. சோ எங்க பக்கம் எப்படா லக் அடிக்கும் அப்படின்னு உங்களோட மெம்பர் உட்காந்துட்டே இருக்காரு. நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாசதலியா குபேரர், ப்ளீஸ் ஜூடி, ப்ளீஸ் ஜூடி. உங்களுக்கான கேள்வி, இவர் ஒரு பிரபல இந்திய பின்னணி பாடகர். இவர் யார்? Your time starts now. Popular playback singer. No buzzer. So, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பாத்துருவோமா? Yes, கண்டிப்பா. The answer is A.M. Raja. தமிழ் பாடகர் தாங்க அவரு. தேன் நிலவு இந்த மாதிரி பல ஹிட்டான படங்களுக்கெல்லாம் இசையமைச்சிருக்காரு. ரெண்டு டீமுமே ஆன்சர் பண்ணல. இட்ஸ் ஓகே, ஃபைன். சோ தி ஃபைனல் குவெஸ்சன் இஸ், ஓகே, பலருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய இவர் யார்? உலகத்தையே மிரட்டிய நபர் இவரு. பேரை கேட்டாலே அடடா இவரு தானா அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. 5, 4, 3, 2, பசர் அழுத்திருங்க. 1, no buzzers. எங்க இவரு தெரியாதா? மனித தலையோட எலும்பு தலைகள் தான் இருக்கு இல்லையா, அதை எட்டி பதிச்சு விளையாடினார். அந்த அளவுக்கு ஆணவம் பிடிச்சு நிறைய பேரை கொண்டு. பட் நேம் டக்கிங் பெர்ஃபெக்ட். ஆனா அவரை பத்திர விஷயங்களை தெரிஞ்சீங்களே தவிர அவர் யாருன்னு தெரிஞ்சுக்காம விட்டீங்க. பேர் வரது மிஸ் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியுது பட் பேர் தாங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். உகாண்டாவை ஆண்ட கொடுங்கோல நிடிய மீன். மங்காத்தா ரவுண்டோட முடிவுல டபால்னு 4500 பாக்ஸ் தூக்கி ஜோதிர்மயா அண்ட் டீம் 8200 ரூபீஸ் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. On the other side, Aishwarya and team 3500 box எடுத்து 9800 சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நம்ம பந்தயத்தோட ஃபைனல் ரவுண்ட், தி டைட்டில் ரவுண்ட், பந்தயம். சோ இந்த பந்தயம் ரவுண்ட்ல இவ்வளவு நேரம்
கேள்வி கேட்டு கேட்டு ஹேய் உனக்கு பதில் தெரியுமா, ஹேய் உனக்கு கேள்வி தெரியுமா அப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சு அடிச்சு உண்டியில நிரப்பிக்கிட்டே இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணா, எவ்வளவுதான் கேள்வி கேட்டு வாய் வலிக்கிறது அதை சொல்லி எங்களுக்கு எவ்வளவு வாய் வலிக்குது. சோ அதனால டைட்டில் ரவுண்ட் இருந்த ஒரே காலத்துல செல்லங்களுக்கு எல்லாருக்கும் சலுகையை நாங்க என்ன பண்ண போறோம், ஒரு விடையை நோக்கி 4 க்ளூக்கள் கொடுக்கப்படும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ளூ உங்களுக்கு வந்து ஆஹா இதுவா எனக்கு தெரியுமே அப்படின்ற ஒரு எந்தோட நீங்க ஒரு அமௌண்ட் பெட் கட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் க்ளூ சொல்லும் போது ஐயோயோ இதுதாண்டி எனக்கு கன்ஃபார்மா தெரியும் சொல்லி நீங்க ஒரு அமௌண்ட பெட் கட்டி வச்சுக்கணும். தேர்ட் வரும்போது ஏ நான் சொன்னல இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பெட் கட்டணும். நாலாவது ஆட இதுதான்டா இவ்வளவுதான்டா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பெட் கட்டின பிறகு அந்த விடைய ரெண்டு பேரும் உங்க கையில இருக்கிற நோட்ல எழுதி வைக்கணும், எங்க கிட்ட கொடுக்கணும். சப்போஸ் நீங்க ரெண்டு பேர் எழுதின ஆன்சர் கரெக்டா இருந்தா உங்க ரெண்டு பேருக்குமே நீங்க பெட் கட்டின அமௌண்ட் டபுள் பண்ணி கொடுக்கப்படும். இஃப் இன் கேஸ் யாரா ஒருத்தருடைய ஆன்சர் கரெக்டா இருந்தா அவங்களுக்கு நாங்க டபுள் பண்ணி கொடுப்போம். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தப்பா இருந்ததுன்னா காசு பூரா கம்பெனிக்கு. So let's not further delay. The title round, the final round, பந்தயம். பூஜிதா, shoot out the questions please. உங்களுக்கான முதல் க்ளூ, இவர் ஒரு பிரபல கவிஞர். What's the bet amount? அதே 500. So 500 ஐஸ்வர்யா, அங்க? இவங்களும் 500. சூப்பர். அடுத்து அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். எவ்வளவு அமௌண்ட் பெட் பண்றீங்க ப்ளீஸ்? அதுக்கு முன்னாடி 500 தானா? சோ இந்த சைடு நீங்க எவ்வளவு பெட் கட்டறீங்க? புது சட்டை எடுக்கலாம். 500 again. நீங்க மொத்தமா இப்ப 1000 கட்டிருக்கீங்க. வாட் அபௌட் யூ? சேம் 1000. ஓகே. தர்ட் லுக் ரெடியா டீம்ஸ்? நமது தேசிய பாடலை எழுதியவர். எவ்வளவு பெட் கட்டறீங்க? எவ்வளவு பெட் கட்டறீங்க? 2000. Wow, wow, wow. Jyotirmaya and team 2000. This is all because of the Kubera Mama entry. True. What's your bet? 2000. 2000, wow. எங்க டீம் பார்த்தனே கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல உங்களுக்கு. So the final clue of the title round பந்தயம் is பூஜிதா. கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரிகளில் ஒருவர். Final betting amount? What do you say? 5,000 solida. What do you say? Okay, then we'll go with 3,000. Yeah. Everyone's saying that. Let's go with that. It's okay. We'll go with 2,000. Okay, so ungaloda total amount evlo? 5,000. Jyothirmaya and team 5,000. Superb. Okay. I really love that spirit. ரெண்டு டீம்ஸும் ஒரு ஆன்சருக்கு டிரைவ் ஆயிருக்காங்க. என்னோட டீம் ஜோதிர்மையா டீம் ஒரு ஆன்சர் எழுதியிருக்காங்க. 4 கொடுக்கப்பட்ட க்ளூஸ்ல இருந்து கன்க்ளூட் ஆகி முதல்ல நான் சொன்ன க்ளூ ஒரு பிரபல கவிஞர். இதுக்கு போயட், பிரபல கவிஞர். அடுத்து அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். மூணாவது நமது தேசிய பாடலை எழுதியவர். நான்காவது கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டிதாரிகளில் ஒருவர். இந்த 4 க்ளூஸ் கொடுக்கப்பட்டது. ப்ளீஸ் சஸ்பென்ஸ் போதும், ஒரு ரிவீல் ஆன்சர். அது எப்படிமா முடியும்? இல்ல ஆன்சர் சொல்லு. ஆக்சுவலி நாங்க எதுவும் மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுது. வி ஹேட் 2 ஆப்ஷன்ஸ் பட் வென் வி ஜஸ்ட் சோஸ் தி ஈஸி ஒன். சோ ஓகே, ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்னு ஜோதிர்மையா டீம் சொல்றாங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா எழுதி இருக்கீங்களா? கரெக்ட் அப்படினா இல்ல வி ரோட் சம்திங். சோ ஜோதிர்மையா, நீங்க எழுதி இருக்கிறது பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். எதுக்காக இதை சூஸ் பண்ணீங்க? அந்த ஃபர்ஸ்ட் க்ளூல உங்களுக்கு என்ன தெரிய வந்தது? எதனால சூஸ் பண்ணீங்க? ஒரு பிரபல கவிஞர் அப்படிங்கிறது காமன். எந்த இடத்துல இவர் ரவீந்திரநாத் தாகூரா தான் இருக்கும்ன்றது உங்க மைண்ட சூஸ் பண்ண வச்ச அந்த க்ளூ என்ன? வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு எதனால ரவீந்திரநாத் தாகூர்ன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்தது? தேசிய பாடல் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் வச்சு அண்ட் அதை வச்சுதான் எழுதணும். சோ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஷ் வரும்னு சொன்னா பாத்தீங்களா, ரெண்டு பேரும் ரைட் ஆன்சரா பண்ணிருந்தாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்? அப்படியே டபுள் பண்ணி கொடுப்போம். சோ ரெண்டு பேருமே கரெக்டான ஆன்சர் தான் சொன்னீங்க அப்படினு நான் சொல்ல மாட்டேன். சோ ஃபைனலி தி க்ளூவோட ஆன்சர் இஸ் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆ தப்புனே.
ட்விஸ்டான இடம் நீங்க என்ன சொன்னீங்க? கல்கத்தா. நீங்க என்ன சொன்னீங்க? தேசிய பாடல். விகாஸ் அத ரிவீல் பண்ணிருங்க விகாஸ். Actually, Jyothirmaya, you have a warning on the answer. Yeah, we had that option. That's the twist. Do you understand? So, if you have a clue on the twist, தேசிய கீதம் எழுதினவர் தான் ரவீந்திரநாத். தேசிய பாடல் எழுதினவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய பாடல் வேற, தேசிய கீதம். I was about to write that actually. அந்த அந்த ரெண்டு தான் நாங்க டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுடைய அந்த ஒரு அவசரமும் டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு முடிவும் இன்னைக்கு எங்க கல்லால காசு கட்ட வேண்டியதா போச்சு. இன்னைக்கு நம்ம பந்தயம் ஷோ எவ்வளவு விறுவிறுப்பா இருந்ததுன்னு நீங்களே பாத்திருப்பீங்க. ஃபைனலா ஜோதிர்மயா அண்ட் டீம் 3200 வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ். வாங்க, ஆன் தி அதர் சைட் ஐஸ்வர்யா அண்ட் டீம் 5800 வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கங்கிராச்சுலேஷன் அகைன். வாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பந்தயம் நிகழ்ச்சியில இவங்க ரெண்டு பேரையும் நீங்க கீனா நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிட்ட கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்துச்சு, அதிக தைரியம் இருந்துச்சு. இவங்க கிட்ட அதிக தைரியம் இருந்துச்சு, கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்துச்சு. ஆனா இது ரெண்டுமே கரெக்டான டைம்ல ஒர்க் அவுட் ஆனாதான் பந்தயம் ஷோல நீங்க வின்னர் ஆக முடியும். உங்ககிட்ட கொஞ்சம் புத்திசாலித்தனமும் அதிக தைரியமும் இருந்தா வாங்க விளையாடலாம் பந்தயம். ஷார்ப் சரவணன். ஓ மை காட், தி அட அடமொழி. சார், நான் அடுத்த क्वेश्चन பண்ணா அடுத்த क्वेश्चन சொல்ல கூடாது. அவங்க ஆன்சர் சொன்னானே நம்ம கூப்பிடணும். என்ன ஷோரூம்ல துணி எடுக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. வெயிட் மிஷின்ல ₹1 காயின் போற மாதிரி போறீங்க. பரவாயில்லை, انا வெயிட்டா இருக்கேன். அகைன் தி குட்டி லட்சுமி. பயங்கரமா சட்னியா இருப்பீங்க போல இருக்கு வீட்ல. போகும்போது பாதி 250 ரூபாய் கவனிச்சிருங்க. இதெல்லாம் கண்டத்துல சேர்க்காதீங்க.